Very good morning and welcome to Doctor on Call. Over and all, me Arogyam sir, the Kelvigal, you guys are the call pani kete thare chitrukiinga. And vakile inni ko minga call panalam. Inni ki nige keke kote ani ta Arogyam sir the Kelvigal ko madalle kete kaga. RGR Marthu manle Doctor Anita mukuran enjer kanga. Welcome. Vanakkam. மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகப்படியான மழை இருக்கு. ஜென்ரலா ஒரு நாள் மழை பெய்ந்தா கூட ஒரு அடுத்த நாள் நான் அதுக்கு அடுத்த நாள் தான் சளி பிடிக்கும். பட் சைனஸ் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மழை பெய்யுது. ஏன் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அடுக்கு தும்பல் ஸ்டார்ட் ஆகும். ஜென்ரலா வந்து ஒரு சின்ன கர்ச்சீஃப் கசக்கிறதுக்கு நான் தண்ணியில கை வச்சா கூட எனக்கு தும்பல் தொடர்ச்சியா வருதுன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சிக்கே கால் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த சைனஸ் ஏன் லைட்டா ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் இருந்தாலுமே இவ்வளோ அக்ரெசிவ் ஆகுது, இது எப்படி குணப்படுத்தலாம், அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மழைக்காலங்களில் நமக்கு இன்னும் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். நார்மலாக சின்ன மழை பெய்ய போகுது அப்படிங்கிற அந்த கிளைமேட் வந்து நமக்கு சேஞ்ச் ஆச்சு, இல்லை மழை துளிகள் வந்து நமக்கு வந்து விழ ஆரம்பிக்குது, இல்லை வந்து ஹெவி ரெயின் வந்து நமக்கு வந்து இருக்குது, இல்லை ஒரு சில பேருக்கு வந்து அந்த குளிர்ந்த காற்று வந்து வந்து பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த சைனஸ்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் எல்லாமே நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான அளவுகளில் அடுக்கு தும்மல் வந்து ஏற்படுறது, மூக்கு அடைப்புகள் வந்து ஏற்படுறது, மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு இப்போது ஒரு சில இந்த மாதிரி குளிர்காலங்கள், மழைக்காலங்கள், பனிக்காலங்கள் வரும்பொழுது அவங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு வருடம் முழுவதுமே அந்த சைனஸ் தொந்தரவுனால வந்து பாதிப்படைஞ்சிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சை தொடர்ந்து நமக்கு இந்த குளிர்காலங்கள், பனிக்காலங்கள், மழைக்காலங்கள் வந்து வரும்பொழுது நமக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்பவே வந்து நமக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சைனஸ்க்கான இந்த சைனசைட்டிஸ் நம்ம உடலில் ஏற்படுறதுக்கான பேசிக்கான ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம், அதாவது அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தம், உடல் சூடு, கனசூடு, மூலசூடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயங்கள், இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டராக இருக்கட்டும், அதாவது நமக்கு அளவுக்கு அதிகமான உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்த மூல சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத தொடர்ந்து நம்ம கபம் சார்ந்த விஷயங்கள், கபம் அப்படின்னா நம்ம குளிர்ச்சி, இப்போ நார்மல் வாட்டரில் வந்து கை வச்சாலும் இல்லை லைட்டாக வந்து அந்த குளிர்ந்த காற்று வந்து அவங்க மேலே வந்து பட்டாலும் இல்லை வந்து நார்மலாக ப்ரஷ் பண்ணுறாங்க, இப்போ காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே வந்து ப்ரஷ் பண்ணுறாங்க, அதுக்கு நார்மல் வாட்டரில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அந்த சைனஸ்க்கான தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும், அதிகப்படுத்தி விட்டுரும். இந்த மாதிரி நமக்கு அந்த பித்தத்தோட கபம் சேரும்பொழுது தான் நமக்கு இந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் உஷ்ணம் வந்து பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் நிமித்தமும் அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு முறைகளை தொடர்ந்து நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் தொடர்ந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. அந்த பேசிக்கான அந்த பித்தத்தை வந்து நம்ம குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணி அந்த உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய கபம் சார்ந்த விஷயங்கள், அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த சைனசைட்டிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலையில் நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும், திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இந்த பேசிக்கான அந்த சைனசைட்டிஸ்க்கான அந்த பீனிச நோய்க்கான முழுமையான ஒரு தீர்வு வந்து நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து எடுத்துக்கிறோம், ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு ஃபுல் முழுமையாக ஒரு நிரந்தர தீர்வு வந்து கிடைக்குது, திரும்பவும் நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்குது அப்படின்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தர்கள் வந்து இந்த பீனிச நோய் எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு ரெண்டு வரி பாடல்களே நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. பண்பான பித்தத்தில் சேத்துமம் கூடி பாரிசித்தால் பீனிசமாமே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து அதிகமாகி அதோட கபம் சார்ந்த விஷயங்கள், குளிர்ந்த நீரில் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, ப்ரஷ் பண்ணுறது, இல்லை வந்து நார்மல் வாட்டரில் வந்து கை வைக்கிறது, இல்லை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது நம்ம கால்களில் வந்து நம்ம தண்ணி வந்து படும்போது, இல்லை மழை துளிகள் வந்து படும்பொழுது, பனி காற்று வந்து நம்ம மேலே படும்போது, அந்த கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நமக்கு சேரும்பொழுது இந்த பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனசைட்டிஸ் நோய்கள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகளில் வந்து நமக்கு வந்து பாடல்கள் மூலமா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது இப்போ நமக்கு வெளியே தெரியக்கூடிய அறிகுறிகள், இப்போ தும்மல் ஏற்படும், எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம், இப்போ சைனஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அடுக்கு தும்மல் வந்திருக்கும். காலையில் இப்போ தூங்கி எழும்போது ஒரு 20 முறை இல்லை ஒரு 30 முறை வந்து தொடர்ந்து அடுக்கு தும்மல் வந்து ஏற்படும். மூக்கிலேந்து வந்து நமக்கு அதுக்கு அடுத்து ரன்னிங் நோஸ், மூக்கிலேந்து வந்து நீர் கொட்டிக்கிட்டே இருக்கும்.
கொஞ்சம் வெயில் வர அந்த மூக்கு துவாரங்கள் இருக்கக்கூடிய அந்த நீர் கொட்டுறுதல் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு காலையிலேருந்து ஈவினிங் வரலுமே வந்து தொடர்ந்து வந்து அந்த ரன்னிங் நோஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு மூக்கு அடைப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும். ஒரு சில பேருக்கு ரைட் சைடு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சுவாசிக்க முடியாத அளவுக்கு நமக்கு லெஃப்ட் சைடு மட்டும் வந்து சுவாசிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு துவாரங்கள் மூக்கு துவாரங்கள் வந்து நமக்கு மூச்சு தடை வந்து ஏற்பட்டு ரைட் சைடு மட்டும் வந்து சுவாசிச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகளில் நமக்கு சுவாச சரியாக செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும். அதுக்கடுத்து தலை பாரம் வந்து எப்பொழுதுமே வந்து இருந்துகிட்டே இருக்கிறோம். அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு உள்ளே ரொம்ப தேங்கியே இருக்கிறதுனால தலைபாரம், முகம் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு விதமான அதச்ச மாதிரி, முகம் வந்து வீங்கின மாதிரி நமக்கு தூங்கி எந்திரிச்சு நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸே வந்து கொஞ்சம் அதச்சு போன மாதிரி நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காய்ச்சல் அறைகள் இருக்கக்கூடிய நமக்கு கண்ணப்பகுதி, நெற்றி பகுதிகள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் உள்ளே வந்து நமக்கு தேங்கி இருக்கிறதுனால அங்கே வந்து நமக்கு டச் பண்ணாலே வந்து நமக்கு வந்து வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு கண்ணுக்கு பின்புறத்தில் நமக்கு வந்து வலிகள் இருக்கும், தலைவலிகள் வந்து நமக்கு வந்து ரிப்பீட்டடாக ஹெட்ஏக் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நமக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவுகளை வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது இந்த சிம்டம்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் உருவாகிறதுக்கு பேசிக்கான காரணம் உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து குறைச்சி கபத்தை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, நான் தஞ்சாவூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? பேரு விக்ராந்த். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? வயசு வந்து 13 ஆகுது. ஓகே ஃபைன், தொடர்ச்சியா பேசலாம். டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க. உங்க கேள்வி என்ன? கையெல்லாம் ரொம்ப வேர்க்குது. சரிங்க, கூட பிடிச்சி எழுத முடியல. சரிங்கப்பா, அதுக்கு ஏதாவது இருக்கா? சரி, உள்ளங்கைகள்லயும் உள்ளங்கால்களையும் வந்து அதிகமா வேர்வை ஏற்படுதுங்களா? வேர்வை செஞ்சது, பென் நோட் கூட பிடிச்சி எழுத முடியல. சரி, ஓகே. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்குப்பா? இந்த மாதிரி ஒரு 1 இயர் 2 இயராகவே இருக்கு. சரி, ஓகே. வேற தைராய்டு ஹார்மோன் எல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்திருக்கீங்களா? இப்போ ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் மட்டும் வந்து ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது ஹார்மோனல் இம்பேலன்ஸை தொடர்ந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இல்லை இந்த டீனேஜில் நமக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸை தொடர்ந்து நமக்கு அந்த மாதிரி வந்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு குழந்தையிலேருந்தே நமக்கு வந்து தொடர்ந்து அந்த மாதிரியே நமக்கு ஸ்வெட்டிங் வந்து நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது வந்து உள்ளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹார்மோனில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை வந்து நம்ம செக் பண்ணி வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி நமக்கு நர்ஸில் ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஒரு சில பேருக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் நேரம் தொடர்ந்து வந்து எழுதுனாங்க அப்படின்னாவே அந்த பேஜே ஃபுல்லாக வந்து நனையிற அளவுக்கு நமக்கு வந்து ஸ்வெட்டிங் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ கால் பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு 10 மினிட்ஸ் தொடர்ந்து உட்காடுறாங்க அப்படின்னாவே அந்த பகுதிகளில் ஃபுல்லாகவே வந்து தண்ணி கொட்டி வச்ச மாதிரி வந்து ஈரம் மாதிரி நமக்கு வந்து அந்த வேர்வை தன்மை வந்து நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து தைராய்டு ஹார்மோன் லெவல் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ 13 வயது அப்படிங்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம்ஸ் இல்லை. நம்ம ஒரு சில மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதே ரொம்ப டென்ஷன் ஆகிறோம், அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, இல்லை வந்து ரொம்ப டீப் திங்கிங் அந்த மாதிரிலாம் வந்து போகும்போது நமக்கு ஒரு சில ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதை தொடர்ந்து நமக்கு பாதிப்புகள் வந்து இருக்கும். நீங்கள் ஒரு முறை வந்து தைராய்டு மட்டும் வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நியர்பையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூரில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்து ஸ்வெட்டிங் வந்து ஏற்படுது, அந்த பகுதிகளில் வந்து ஏற்படுது, இல்லை வேறு வந்து நமக்கு பித்தம் வந்து உடலில் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா? ஓகே, நன்றி கால் பண்ணதுப்பா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் ஜெசி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? காரைக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு என்னம்மா?
வயசு 32 ஆகுது. ஓகே, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு மூட்டு வலி பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாவே இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. நிறைய ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டாச்சு, கூட வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டும் அதிகமாவே இருக்கு டாக்டர். சரிங்கப்பா. ரெண்டு மூட்டும் வலியாவும் இருக்கு, கூட வீக்கமும் இருக்கு டாக்டர். சரி, ஓகேம்மா. இதுக்கு மாத்திரை அதிகம் சாப்பிட்டாச்சு, இந்த டைமுக்கு சரியாகுது, அப்புறம் திரும்ப திரும்ப அந்த மூட்டுல வலி குடுத்துட்டேதான் டாக்டர் இருக்கு. சரி, நிறைய ஹாஸ்பிட்டல்ல பாத்தாச்சு, இன்னும் சரியாகிற மாதிரி இருக்கு டாக்டர். சரிங்கம்மா. பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா இருக்குங்களா? இல்ல, பீரியட்ஸ் ரெகுலரா டாக்டர் இருக்கு. சரி, தைராய்டுக்கான மருத்துவ முறைகளை தான் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல, தைராய்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை டாக்டர், வெயிட் மட்டும் தான் அதிகமா இருக்கு, டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. சரி, ஓகேம்மா. இப்போ மோஷன்லாம் ஃப்ரீயா போறீங்களா? மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்குங்களா? இல்ல, ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் தான் போற மாதிரி. சரி, ஓகேம்மா. இப்போ ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30+ தான் வந்து சொல்றீங்க, ஆனா வலிகள் வந்து தொடர்ந்து 10 வருடங்களா வந்து தொடர்ந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றீங்க. இப்போ மூட்டுகள்ல வந்து நமக்கு வலிகள் ஏற்படுது, இப்போ முழங்கால் மூட்டுகள்ல நமக்கு வலிகள் இருக்கு, வீக்கங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு உடல்ல வந்து வாதம் ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது கேஸ் நமக்கு உடலில் வந்து கெட்ட காற்று வந்து நமக்கு அதிகமாக வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த கெட்ட காற்று அந்த வாதம் வந்து நம்ம மூட்டுகளையும் போய் பாதிக்கும்பொழுது நமக்கு வந்து மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படுறது, வீக்கங்கள் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கேன், இர்ரெகுலர் பீரியட்ஸும் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து நம்ம நினைக்கிறது ப்ராப்பராக ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை, 30 நாட்களுக்கு ஒரு முறை, மாதா மாதம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய அந்த சுரப்பிகளில் வந்து மாற்றம் ஏற்பட்டு நமக்கு உடல் எடை வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். எதனால் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது? அப்போ நம்ம வந்து உணவு ஃபுட்டை வந்து நம்ம வந்து குறைப்போம், அப்புறம் அதிகமாக நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணால் கூட எனக்கு வெயிட் வந்து குறையல, அதிகமாகவே தான் இருக்கேன், கொஞ்சம் கூட வெயிட் லாஸ் ஆகலை அப்படின்னு வந்து நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நமக்கு அந்த உடலில் அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ளஸ் அந்த சுரப்பிகளோட மாற்றத்தை வந்து நம்ம ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பாடி வெயிட் வந்து நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ பாடி வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாக வந்து நமக்கு அந்த முழங்கால் மூட்டுகளில் அதிகமான ரிப்பீட்டட் ப்ரெஷர் வந்து போடும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுகளில் நமக்கு அந்த கார்ட்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜவ்வுகளில் வந்து நமக்கு தேய்மானங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு வலிகள், வீக்கங்கள் இதெல்லாமே நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து இப்போ மலச்சிக்கல் தொந்தரவுகளும் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ வந்து 2 டேஸ் ஒன்ஸ் தான் நான் வந்து போகிறேன், இப்போ மலச்சிக்கல் தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு நான் கேட்கும்போது இல்லை, நான் 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து மோஷன் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நம்ம மலச்சிக்கல் அப்படின்னாவே நம்ம 2 டேஸ் ஒன்ஸ் போனால் கூட, இல்லை 3 டேஸ் ஒன்ஸ் போகிறோம், இல்லை காலையில் வந்து நம்ம மோஷன் போகாமல் ஈவினிங் டைமில் இல்லை மதிய நேரங்களில் நம்ம வந்து மோஷன் போகிறோம், இது எல்லாமே நம்ம வந்து நார்மல் அப்படின்னு நம்ம மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படின்னாவே நமக்கு அந்த மோஷன் போகணுங்கிற அந்த சென்சேஷன் வந்து நமக்கு வந்து உருவாகணும். ஒரு 6 to 7 குள்ளே நமக்கு வந்து மோஷன் வந்து நம்ம வந்து வெளியேற்றணும். அப்படி வெளியேற்றணும் அப்படின்னா தான் நமக்கு நார்மலான ஒரு மலச்சிக்கல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் நம்ம நேரம் தவறி வந்து மோஷன் போகிறது, இல்லை வந்து 2 நாட்களுக்கு ஒரு முறை 3 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம மோஷன் போனோம் அப்படின்னா அது வந்து நம்ம மலச்சிக்கல் தொந்தரவுகள் தான். அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலச்சிக்கல் வந்து நமக்கு வந்து மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் அந்த வாதம் வந்து உள்ளே தேங்கும்போது நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். அதுக்கடுத்து அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த உடல் எடை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். திரும்ப ரிப்பீட்டடாக அந்த மூட்டுகளில் வந்து நமக்கு அழுத்தங்கள் வந்து கொடுத்து வலிகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா? இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பொன்னாவாறை அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கொடுப்போம். நிலாவாறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பொன்னாவாறை, நிலாவாறை, நிலவாகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மூணுமே ஒரே ட்ரக் தான், நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு நைட்டு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு மோஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதமும் வந்து நல்லா வெளியேற ஆரம்பிக்கும். அப்போ அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த வலிகள், வீக்கங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு ஒபிசிட்டியை தொடர்ந்து வரக்கூடிய மூட்டு வலிகள், அதுக்கப்புறம் நமக்கு மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன், வாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய அந்த மூட்டு வலிகளுக்கு எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வலிகளுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுக்காம அது எதனால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது பார்த்துட்டு அந்த காரணத்தை வந்து நம்ம சரி பண்ற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும் பொழுது நமக்கு மூட்டு வலிகளை நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள்னால முழுமையாக நிரந்தரமாக வந்து சரி பண்ண முடியும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமையும் பார்த்துக்க முடியுமா? நீங்க கவலைப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ,
ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் என்ன? என் பேர் உங்க பேர் என்னம்மா? இருங்க, என் பேர் சரசாங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாங்க இங்க அக்கானிலிருந்து கால் பண்றோங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எனக்கு கேள்விதாங்க. உங்க வயசுமா? என்ன தொந்தரவுகள் இருக்குமா? தொந்தரவு சரியா மோசம் போக முடியறதில்லைங்க. அது கொஞ்சம் ரொம்ப நாளாவே இருக்குது. அது உள்ள அப்படியே புண்ணு மாதிரியே இருக்குது. இந்த முளப்பு மாதிரியில வெளியே இல்ல, உள்ளுக்குள்ள அப்படியே புண்ணு மாதிரியே இருக்குது. நல்ல மோஷன் போக முடியறது இல்ல. சரிங்கப்பா, மோஷன் போகும்போது ஏதாவது ரத்தம் வருதுங்களா? இல்லைங்க, அதெல்லாம் முத வந்துட்டு இருந்துச்சு. இப்ப ரொம்ப நாள் கொஞ்ச நாள் ஆகி போச்சுங்களா? சரி, அது இப்ப எல்லாம் வரது இல்லைங்க. உள்ளுக்குள்ள புண்ணு மட்டும் தான் இருக்குது. ஒவ்வொருக்கு அப்படியே சீ பிடிச்ச மாதிரி ஆயிருதுங்க. ரொம்ப வலி கொடுக்குது. உடல் ரொம்ப சூடாகுதுங்களா? கண் எரிச்சல், யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இப்போ பயல் தொந்தரவுகள் அப்படிங்கும் பொழுது நமக்கு வெளிமூல தொந்தரவுகள், உள்மூல தொந்தரவுகள், ரெண்டு தொந்தரவுகளுமே நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க, வெளிப்புறத்தில் எனக்கு ஆசனவை பகுதியை சுற்றி வெளியில் வந்து சதை வளர்ச்சிக்கு மாதிரி எனக்கு இல்லை, உள்புறத்தில் தான் எனக்கு எரிச்சல் இருக்குது, வலிகள் இருக்குது, புண்கள் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. நமக்கு அந்த ஆசனவை பகுதி சுற்றி இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்புகள்லாம் நமக்கு அழுத்தங்கள் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து நமக்கு பாதிப்பு அடைஞ்சது அப்படின்னா அது வந்து இன்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம், உள் மூலம் அப்படின்னு வந்து சொல்வோம். இப்போ அந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மோஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சரியாக போகாமல் ரொம்ப மலச்சிக்கலோடு வந்து இருந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து போடுறது தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரி வந்து பாதிப்புகள் இருக்கும். அதோடு தொடர்ந்து இப்போது உடல் உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பாடி ஹீட் வந்து தொடர்ந்து எப்பொழுதுமே வந்து நமக்கு மூல சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் அதிகமாகும். அதே மாதிரி நமக்கு உடலுக்கு தேவையான வாட்டர் கண்ட நீர் சத்து வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு, அப்போது அந்த மலங்கள் வந்து ரொம்ப வறண்டு போயிட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மோஷன் போகும்போது அந்த ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போது அந்த திசுக்கள் வந்து திரும்ப திரும்ப பாதிப்படைஞ்சு நமக்கு பாதிப்பு வலிகள், எரிச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தும். ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோஷன் போகும்போது ரத்தம் வெளிப்படுது, எரிச்சல் ஏற்படுது, வலிகள் இருக்குது அப்படின்னா அதற்கான மருத்துவமுறைகள் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுவோம். திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கும்போது நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவமுறைகள் வந்து சேர்த்து எடுத்து அதோடு நம்மளுடைய உணவு முறைகளும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளும் நம்ம ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ உணவு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு நிறைய வாட்டர் கண்டென்ட் உள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கும் போது நமக்கு நல்லா ஃபைபர் கண்டென்ட் உள்ளது வந்து எடுத்துக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக வந்து போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கிறது, இல்லை இளநீர், மோர் இந்த மாதிரி நமக்கு பாடி ஹீட் வந்து குறைக்கிற மாதிரியான உணவு முறைகள் வந்து நம்ம வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடுக்காய் தோல் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது வந்து வாங்கிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அந்த கடுக்காய் தோல் மட்டும் அந்த பொடி வந்து நைட் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த கடுக்காய் பொடி வந்து எடுத்துக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். அந்த கடுக்காயோடைய துவர்ப்பு சுவை வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் வந்து பாதிப்படைஞ்சு கிழிவுகள் ஏற்பட்டிருக்குது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஆற்றுறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் டெய்லி நைட் வந்து கடுக்காய் பொடி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து இப்போ சொன்ன மாதிரி வாரம் ஒரு முறை இல்லை இரண்டு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கோங்க. உணவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்க மாதிரியான நீர் காய்கறிகள், நீர் சார்ந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. நார்ச்சத்துள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பயல் சந்தர்கள் வந்து ஈஸியாக வந்து குறைஞ்சி நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த
ஃபஸ்ட்டு வந்து அந்த மோஷன் வந்து ஃப்ரீ பண்ணுற மாதிரியும் ப்ளஸ் அந்த உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான மூலிகை மருத்துவ முறைகளும் சேர்த்து எடுக்கும்போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும், திரும்ப திரும்ப அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வராமல் இருக்கும். நம்ம பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பயல்ஸ்னால நமக்கு எரிச்சல் இருக்குது, வலிகள் இருக்குது, மோஷன் சரியாக போகலை அப்படின்னா அந்த 2-3 days மட்டும் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுப்போம், திரும்ப வந்து அதை கண்டினியூ பண்ணாமல் வந்து விட்டுருவோம். அப்போ பாதிப்புகள் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு முறையாக வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு மாத காலங்கள் வந்து ப்ராப்பராக மருத்துவ முறைகளும் எடுத்து நமக்கு அந்த பேசிக்கான காரணம் உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறதுக்கான லைஃப் ஸ்டைலும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு திரும்ப திரும்ப ஏற்படாமல் இருக்கும். அதே மாதிரி நமக்கு அறுவை சிகிச்சைகளும் இல்லாமல் எளிமையான மூலிகை மருத்துவ முறைகளும் வந்து ஈஸியாக வந்து கியூர் பண்ணிக்க முடியும், திரும்ப பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியுமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, இங்கிருந்து கால் பண்றீங்க? வணக்கம் மேடம், என்னோட பேர் சாரதா, சிவகாசில இருந்து பேசுறேன். ஓகேமா, டாக்டர் நேபல தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், வீடெல்லாம் கிளீன் பண்ண எனக்கு வந்து சும்மா கண்டினியூஸா வருது, மூக்குல இருந்து தண்ணியா கொட்டுது, தலை வலிக்குது, கண் வீட்டெல்லாம் ஒரே அரிப்பா இருக்குங்க மேடம். சரிங்கம்மா. சைனஸ் தொந்தரவு இருக்குன்றாங்க, அந்த டைமுக்கு போய் மெடிசன் எடுத்தா நல்லா ஆகுது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க மேடம். சரிங்கம்மா, பொதுவாவே டஸ்ட்ல போனா அலர்ஜி ஆகுதுங்களா? கண்டிப்பா மேடம், வெளியில எங்க போனாலும் அந்த மாதிரி அலர்ஜி இருக்குங்க. சரி, எவ்வளவு நாளா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குமா? 2 வருஷமா இருக்கு மேடம். சரி, ஓகேம்மா. இப்போ சைனசைட்டிஸ் அப்படிங்கும்போது நம்ம இப்போ சொன்னோம், உடல் உஷ்ணம் அதோட கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து சேரும்பொழுது நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுத்துது அப்படின்னு. அதே மாதிரி நமக்கு உடலில் வந்து ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்குது, இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய டஸ்ட், இப்போ வீடு வந்து க்ளீன் பண்ணும்போதோ இல்லை வந்து நமக்கு வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூம் வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 10 days வந்து ஓப்பன் பண்ணாமல் திரும்ப அந்த ரூம்குள்ளே வந்து போகும்போதோ இல்லை நமக்கு வீட்டில் சமைக்கிற நம்ம சமையல் வந்து பண்ணும்பொழுது அதுலேருந்து ஒரு நெடி வந்து நமக்கு எழும்ப ஆரம்பிக்கும், அதை வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும்பொழுதோ இல்லை நார்மலாக வீட்டில் தான் நம்ம பெட் அனிமல்ஸ் வந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அதோட ஹேர் வந்து நமக்கு உள்ளே போச்சு, இல்லை நமக்கு தூசிகள் நமக்கு பொல்யூஷன்ஸ் வந்து வரும்போது நமக்கு உள்ளே வந்து இன்ஹேல் ஆகுது அப்படின்னா நமக்கு தும்மல் அப்படிங்கிற அந்த விஷயம் மூலியம் நமக்கு வந்து அந்த நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதை வந்து வெளிப்படுத்தும். அது வெளியேறாமல் நமக்கு உள்ளே போயிட்டு அந்த முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போய் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா தேங்கி நமக்கு கோழைகளை வந்து உருவாக்கி நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துது. டஸ்ட் அலர்ஜிஸ், அது தொடர்ந்து அலர்ஜிக்கு தொடர்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய சைனசைட்டிஸ் தொந்தரவுகள். இதுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து அந்த கோழைகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டு நல்லா இம்யூனிட்டி வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு டஸ்ட்டில் போனால் கூட நமக்கு வந்து அலர்ஜிஸ் வந்து ஏற்படாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும், திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து இருக்காது. இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜினால் ஏற்படக்கூடிய சைனசைட்டிஸ்லாம் நமக்கு அந்த மூக்கு தண்டுவட பகுதிகளில் நமக்கு வந்து இரிட்டேட் ஆகி அங்கே வந்து சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்படுறது, த்ரோட்டில் வந்து நமக்கு இரிட்டேட் ஆகி அங்கே தொண்டை பகுதிகளில் சதை வளர்ச்சிகள் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது அதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கியூர் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்கும் வந்து நம்ம கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி வெளிப்பிரயோகமாகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் பொழுது நம்ம முழுமையாக ஒரு குறிப்பிட்ட காலையிலேயே வந்து நம்ம வந்து நார்மல் பண்ண முடியும். இப்போ 2 வருடங்களாக தான் இந்த பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க, இதை விட 10-15 வருடங்கள் தொடர்ந்து வந்து நாட்பட்டு க்ரானிக்காக வந்து எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் அலர்ஜினால் எனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய எளிமையான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து உள்ளுக்கும் எடுத்து வெளிப்பிரயோகமாகவும் இப்போ நம்ம சொன்ன மாதிரியான நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே எந்த அளவுக்கு வந்து உள்ள இன்ஃபெக்ஷன் தேங்கி இருக்கோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்போது ஒரு 3 மாத காலங்களே நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து இதுவரையிலையும் வந்து ஏற்படாமல் இருந்திருக்காங்கம்மா. அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விராலி மஞ்சள் அப்படின்னு வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு அதை வந்து அதை சுட்டு ஃப்ளேமில் வந்து காமிச்சு அதிலேருந்து வரக்கூடிய அந்த புகை வந்து 2 மூக்கு துவாரங்களையும் நல்லா சுவாசிச்சிங்க, வாரத்திற்கு 1 முறை வந்து ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணிங்க, அது பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். முறையாக ஒரு குறிப்பிட்ட காலல்களில் இப்போ சொன்ன மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனை வந்து முழுமையாக வெளியேற்றிட்டு இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது கண்டிப்பாக சைனசைட்டிஸை நம்ம கொடுக்கக்கூடிய சித்த மருத்துவ முறைகளில் முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையும் அந்த மாதிரியான மருத்துவ முறைகள் தான் கொடுக்குறோம், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன?
மேடம் ஸ்கின் பிரச்சனைக்காக பேசணும் மேடம். ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு? எனக்கு வயசு 29 ஆகுது. ஓகேமா, டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. எனக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்கு. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப அரிக்குது, சின்ன சின்னதா பொட்டுக்கடி மாதிரி வருது, அது பயங்கரமா அரிக்குது. அப்புறமேட்டுக்கு வீங்கிடுது, முகம் வீங்குது, அதுக்கப்புறம் வந்து கை கால்லாம் அந்தந்த இடத்துல வீங்கிடுது, தனித்தனா வீங்குது. ரொம்ப அரிப்பு தாங்க முடியல. சரிங்கம்மா, நிறைய போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஆனா இன்னும் எதுக்கும் சரியாகல. அந்த அரிப்பு மருந்து போட்டா மட்டும் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. அந்த அரிப்பு மருந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா திரும்ப அந்த அரிப்பு அதே மாதிரியே அதிகமாக ஆரம்பிச்சு. சரி, ஓகேம்மா. இந்த மாதிரி வந்து ஸ்கின்ல வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுது. இப்போ நீங்கள் வந்து அந்த அரிப்புகள் ஏற்படும் போது அந்த நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து அந்த பகுதிகள் ரொம்ப திக்காக தடிச்சு போகிற மாதிரி, நமக்கு எந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து தடிப்புகள் வந்து ஏற்படுது. அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் வந்து அலர்ஜிஸ், நமக்கு பிளட்டில் வந்து அலர்ஜிஸ் வந்திருக்கும். நம்ம ஐஜி லெவல், இஎஸ்ஆர் இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நார்மல் அளவுகள் இல்லாமல் நமக்கு அதிகமாக இருக்கும். அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அலர்ஜிஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளியில் வரும்போது நமக்கு அரிப்புகள் ஏற்பட்டு நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணும்போது தடிப்புகள் மாதிரி வந்து ஏற்படுறது. அந்த அலர்ஜி வந்து குறைக்கிறதுக்கான அலர்ஜிக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்திங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ மட்டும் நமக்கு அரிப்புகள் அந்த தடிப்புகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து உள்ளே வந்து தேங்கி நமக்கு அப்படியே தான் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ரிப்பீட்டடாக நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. உள்ளுக்கு வந்து ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த அர்டிகேரியா, ஒவ்வாமை கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய அருகம்புல் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு வந்து அருகம்புல் வந்து எடுத்துகிட்டு நல்லா ஒன்று ரெண்டாக வந்து இடிச்சிட்டு அதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டர் ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து காய்ச்சிட்டு ஒரு 50 ml சுண்டை காய்ச்சினோடனே அதை வந்து வடிகட்டிட்டு ஒரு 1 week வந்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 week வந்து கேப் விட்டு திரும்பவும் அந்த அருகம்புல் கஷாயம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த அலர்ஜிஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ரத்தம் சுத்தமாக சுத்தமாக அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து அர்டிகேரியா, ஒவ்வாமை, கானாக்கடி அந்த மாதிரி வந்து சொல்லுவோம். பொதுவாகவே நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா உள்ளே நமக்கு பிளட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்ல வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளை நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுது, இப்போ சோரியாசிஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை எக்ஸிமா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான அர்டிகேரியா கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு நம்மளோட சித்த மருத்துவ முறைகளில், மூலிகை மருந்துகளில் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டு பிளட் பியூரிஃபை பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த ஸ்கின் டிசீஸ் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சோரியாசிஸ், எக்ஸிமா, நாட்பட்டு இருக்கக்கூடிய அந்த அர்டிகேரியா கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெலாம் நம்ம ப்ராப்பராக ஒரு 120 நாட்கள் வந்து தொடர்ந்து அந்த பிளட் பியூரிஃபை பண்ணுறதுனால மூலிகை மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்குமா. நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம், நான் ஆனந்தி, சென்னையில இருந்து பேசுறேன் மேம். ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? இது என் ஹஸ்பண்ட்கான கேள்வி மேம். அவங்க வயசு? அவங்களோட வயசு வந்து 41 மேம். ஓகேமா, டாக்டர் நேப்ல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், என் ஹஸ்பண்ட்க்கு வந்து காலையில எந்திரிச்சோடனே ஒரு மாதிரி தும்மல் தும்மல் அடுக்கடுக்கா தும்மல் போடுற மாதிரி இருக்கு. அடுத்து வந்து சாப்பாடு சாப்பிட மத்த நேரம் நார்மலா இருக்காங்க, ஆனா சாப்பாடு சாப்பிட்டோனே கொஞ்சம் ரன்னிங் வாட்ஸ் மாதிரி வந்துருது, வாயில இருந்து தண்ணி தண்ணியா வர மாதிரி இருக்கு. சரிங்கம்மா, இந்த மாதிரி இருக்கு. அடுத்து வந்து கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாங்க, அடுத்து தண்ணிக்குள்ள போனோடனே கொஞ்சம் அந்த தும்மல் வருது, இந்த மாதிரி வருது. நாங்க ட்ரீட்மெண்ட் போனோம் டாக்டர்கிட்ட, நார்மல் டாக்டர்கிட்ட போனோம். அவங்க சொன்னாங்க டெஸ்ட் எல்லாம் நிறைய எடுக்க சொன்னாங்க, எடுத்தோம். ஆனா அதுல வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறது வந்து தெரிய வந்துச்சு அவருக்கு. சரிங்கம்மா, கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப ஹையா இருக்கு, 400 இருக்கு. அடுத்து குட் கொலஸ்ட்ரால் அளவும் கம்மியா இருக்கு, 35 தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, அப்புறம் அதுக்கும் டேப்லெட் கொடுத்தாங்க. அடுத்து இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு நேசிலுக்கு வந்து கொடுத்தாங்க, அடுத்து வந்து அதுவும் கேட்கல. அடுத்து வந்து அவர் டேப்லெட் கொடுக்கும் போது சரியாயிடுது, டேப்லெட் ஸ்டாப் பண்ணோடனே திரும்ப ஆரம்பிச்சிருது. ஒன்னு இஎன்டி டாக்டர்கிட்ட போனோம், இஎன்டி டாக்டர் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நீங்க வந்து திரும்ப வந்து பிளட் டெஸ்ட் எடுங்கன்ட்டாங்க.
அதுல வந்து அலர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, 400 இருக்கு, அது ரொம்ப குறைக்கணும், அதனாலதான் இருக்க டேப்லெட்லயே சரியாயிடும் சொன்னாங்க. சரி, இப்ப 1 month ஒரு 4-5 months போயிட்டு இருக்கோம் மேம். 1 month இப்ப அந்த இஎன்டி டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணோம். அதுல வந்து தும்மல் எதுவுமே இல்ல, நார்மலா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்ப 2 நாள் டேப்லெட்டை விட்டாச்சு, அவ்வளவுதான், 1 month சாப்பிட்டு வர சொன்னாங்க, அது கண்டினியூ பண்ணல. உடனே வந்து இப்ப திரும்ப அதே மாதிரி ரன்னிங் ரூட்ஸ் சாப்பிட்டோனே அந்த ஒரு மாதிரி தண்ணி தண்ணியா வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு மேம். சரி, ஓகே, என்ன மேம் தீர்வு? சரி, ஓகேம்மா, இது வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் தான், நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி பிளட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஜி லெவல் வந்து உங்களுக்கு 400 அந்த மாதிரி அந்த இன்ஃபெக்ஷனும் வந்து நமக்கு இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சைனஸ், வீசிங், ஆஸ்துமா இந்த மாதிரி நமக்கு அலர்ஜிக்னால நமக்கு தொந்தரவுகள் வந்து இருக்குது. இப்போ டஸ்ட் அலர்ஜி ப்ளஸ் நமக்கு இந்த சளி தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு உள்ளே சேர்ந்துருக்கு அப்படின்னா நமக்கு லங்ஸில் தான் வந்து பியூரிஃபிகேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும், பிளட் வந்து நமக்கு சுத்தமாக இருந்தால் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். அப்போது அதில் வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நமக்கு பிளட்லேயும் வந்து அலர்ஜிஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு, ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்பட்டு கொஞ்சம் க்ரானிக்காக தொடர்ந்து இப்போ ஒரு 5 வருடங்கள் 3 வருடங்கள் அந்த மாதிரி தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுக்கு தும்மல் வந்து இருக்குது, மூக்குலேருந்து வந்து ரன்னிங் நோஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு உள்ள அந்த அலர்ஜிஸ் அதையும் வந்து நம்ம வந்து குறைக்கணும். உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளையும் நம்ம வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ 1 month வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிறேன், இப்போ 2-3 days வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கல, திரும்பவும் அந்த மாதிரி தும்மல் மூக்குலேருந்து வந்து நீர் வடியுது அப்படின்னா அந்த அலர்ஜிக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது நமக்கு எந்த விதமான அறிகுறிகளும் இல்லாமல் இருக்கும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இப்போது அந்த மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுற மாதிரி இருக்குது, இல்லை வந்து மூக்கு அடைப்புகள் இருக்குது, தும்மல் வந்து ஏற்படுது அப்படின்னா மூக்கு துவாரங்களில் நமக்கு நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சதை வளர்ச்சி தொந்தரவுகள் வந்து இருக்கா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். ரிப்பீட்டடாக நமக்கு அலர்ஜி வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த பாலிப் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து இன்ஃபெக்ட் ஆகி நமக்கு தொடர்ந்து அந்த கண்டினியூஸாக அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஹாட் வாட்டரில் நொச்சி இலை வந்து நம்ம எடுத்துக்கலாம், அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சப்பழத்தோட விதை வந்து எடுத்துக்கலாம், அப்படின்னா துளசி, கற்பூரவள்ளி இந்த மாதிரி இலைகள் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் வந்து போட்டு நல்லா வந்து அதை பாயில் பண்ணிவிட்டு ஒரு 2 days வந்து நல்லா ஸ்டீம் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். உள்ளே அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக நமக்கு வந்து வெளியில் வந்து ட்ரைன் அவுட் ஆகி நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக திரிக்கடுகு அப்படின்னு வந்து சொல்லுவோம், சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 மட்டும் வந்து நமக்கு போதுமானது. சுக்கு வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதே சமளவு வந்து மிளகு வந்து ஒரு 100 கிராம், திப்பிலி வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கலாம். இந்த 3 வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அதை இளம் வறுப்பாக வந்து வறுத்துட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணி நல்லா ஒரு 2 times வந்து நல்லா அதை வந்து வடிகட்டி ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து தேனில் குழச்சி வந்து எடுத்துக்கலாம். இப்போது காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 3 கிராம் வந்து தேனில் குழச்சி நீங்கள் உள்ளுக்கு கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய, லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த நுரையீரலில் கூடிய அந்த சளிகள் எல்லாமே கரைஞ்சி நமக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இந்த மாதிரி நம்ம ஃபாலோ அந்த வேது பிடித்தல் முறைகளோடு இந்த திருக்கடுகு பொடியும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சி நமக்கு உள்ளே தேங்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இல்லை நீங்கள் அலர்ஜிக்கான மருத்துவ முறைகள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நாட்பட்டு போச்சு அப்படின்னா அந்த மூக்கு துவாரங்களில் நமக்கு சதை வளர்ச்சிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து ஏற்படும். இந்த நார்மலாக ஏற்படக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் நம்ம ப்ராப்பராக கவனிக்கலை அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு லங்ஸ்லேயும் வந்து பாதிப்பு ஏற்பட்டு ஆஸ்மா, வீசிங் அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், நான் சொன்ன மருத்துவ முறைகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக டிநகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்குது. நம்ம நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ சைனஸ் இப்போ நம்மளோட மருத்துவமனையில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 100 பேர் வந்து சைனசைட்டிஸ்க்காக வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நாடி நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு அலர்ஜிக்னாலேயும் நமக்கு சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படும், நமக்கு
உடலில் வந்து நமக்கு அந்த பித்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறத தொடர்ந்தும் நமக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ரெண்டு காசஸ் காரணத்தை வந்து நம்ம சரி பண்ணுற மாதிரியான மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது தான் நம்ம ஒரு 3 to 6 months நமக்கு முழுமையாக நிரந்தரமாக வந்து சரியாகும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா. இந்த மாதிரி தான் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமில் நம்ம வந்து அதை கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால தான் திரும்ப திரும்ப நம்ம நம்மக்கிட்ட எடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், என் பேர் சங்கீதா. எங்க இருந்து கால் பண்றீங்க சங்கீதா? புதுக்கோட்டையில இருந்து பேசுறோம்மா. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேம். டாக்டர் கிட்ட பேசலாங்களா? நிச்சயமா பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஓகே டாக்டர், வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. ஆமா, எனக்கு ஒரு 5 வருஷமா இருக்கு தண்ணியில மூக்கு தண்ணி ஊத்திட்டே இருக்கு. எனக்கு சரிங்களே இருக்கு, வறட்சி இருமல் அதிகமா இருக்கு. ஓகேமா, நம்ம ஹாஸ்பிடல்ல புதுக்கோட்டையில இருக்குமா மேம், வந்து பாக்கலாம். சரி ஓகேமா, இப்போ வந்து மூக்குலேந்து வந்து ரன்னிங் நோஸ் இருக்கு, ட்ரை காஃப் இருக்குங்களா? ஆமாம். சரி ஓகே, இது எத்தனை வருடங்களா இருக்குமா அந்த மாதிரி? 5 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா, பாடி ஹீட் அதிகமா இருக்குங்களா? ஆமா, உடம்பு அதிகமா எப்பவுமே ஹீட்டா தான் மேம் இருக்கும் எனக்கு. சரி ஓகேமா, இப்போது இந்த மாதிரி ரன்னிங் நோஸ் வந்து இருக்குது, ஒரு சில பேருக்கு வந்து ட்ரை காஃப் வந்து ஏற்படுது அப்படின்னா, இப்போது நாட்பட்டு சைனஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா தான் நமக்கு அதை தொடர்ந்து நுரையீரலில் வந்து சளிகள் வந்து சேர ஆரம்பிக்கும். அப்போது நமக்கு அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்காக நமக்கு இருமல் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போது சைனசைட்டிஸை தொடர்ந்து நமக்கு ஆஸ்மா கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆடாதோட இலை வந்து எடுத்துக்கலாம், ஒரு 5 இலை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அதை சுண்டை காய்ச்சி ஒரு 30 ml ஆனதுக்கு அப்புறமா டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையுமே சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த ஆடாதோட இலை கஷாயம் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த ட்ரை காஃப் வந்து நல்லா குறைஞ்சி உள்ளே இருக்கக்கூடிய சளிகள் வந்து நமக்கு நல்லா வெளியேறதுக்கு அதிமதுரம் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது கூட வந்து சிற்றரத்தை, இது ரெண்டும் மட்டும் வந்து போதுமானது. அதிமதுரமும் சிற்றரத்தையும் சமாளவு வந்து எடுத்துக்கலாம், நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தேனில் வந்து குழச்சி காலையில் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து எடுத்துகிட்டே வாங்க. இந்த ரெண்டும் ஃபாலோ பண்ணும்பொழுதே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரை காஃப் வந்து நல்லா குறைஞ்சிரும், நமக்கு அந்த ரன்னிங் நோஸ் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் ப்ராப்பராக வந்து கொஞ்சம் மருத்துவ முறைகள் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், ஏன்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்ஸும் இருக்குது, அது தொடர்ந்து நமக்கு நுரையீரலையும் வீசிங் கண்டிஷன்ஸும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதனால் ப்ராப்பராக வந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைச்சி நம்ம நார்மல் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாட்பட்டு சைனசைட்டிஸை தொடர்ந்து நமக்கு வீசிங் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது சைட் பை சைடு ஆஸ்மா நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளும் வெளியே வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு முகப்பகுதிகளில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வந்து குறைஞ்சி திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்குமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேமா, நன்றி கால் பண்ணதுக்கு. பொதுவாக சைனஸ் பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே வீட்டிலே கை வைத்தியமாக என்ன பண்ணலாம்ன்றது தான் முதல்ல யோசிப்பாங்க. வீட்டில் இருந்தபடி என்னென்ன வழிமுறைகள்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு? ஓகே, இப்போது சைனசைட்டிஸ் அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்தே ஃபஸ்ட்டு அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு, அந்த தும்மல் ஏற்படுறது, மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறது, இதெல்லாமே வந்து குறைக்கிறதுக்கு, இல்லை மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இருக்குது, இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய அந்த தொந்தரவுகள் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் வந்து நம்ம வந்து நார்மல் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம வேது பிடித்தல் ஆவி பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து புகை முறைகள் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது, வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் வந்து எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் வந்து ஈஸியாக நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். ஒரு முறையாக ஒரு சில மூலிகை மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு நிரந்தரமாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கெடுத்தரிச்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பேஃப் நியூ ஆல்.